கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து இந்த சாயங்கால வேளையிலே உம்முடைய வசனங்களை தியானிக்க கற்றுக்கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆவியானவரே, நீர் போதிக்கிறவர், நீர் நடத்துகிறவர், சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Father, we pray that lead us into all truth. ஆண்டவரே, சரியாய் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உடைய பரிசுத்த கரங்களிலே கொடுக்கணும் ராஜா. கர்த்தாவே, இயேசுப்பா, நீங்க பூமியில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நீங்க போதித்துக் கொண்டே இருந்தீங்க, கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தீங்க. ஆண்டவரே, நம்முடைய சீஷர்கள் அதை நன்றாய் கேட்டு அதை ஆண்டவரே ஆவியிலே வளர்ந்து அவர்கள் அநேகருக்கு சாட்சியா இருந்தது போல, இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் கேட்கிற வசனங்கள் எங்களுக்கு ஆவியும் ஜீவனுமாய் இருந்து எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ராஜா. எங்களை எடுத்து பயன்படுத்தும். உடைய நாமமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மார்க் எழுதின சுவிசேஷம் 1:17, புக் ஆஃப் மார்க் சாப்டர் 1:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை யார்கிட்ட சொன்னார்? டு ஹூம் டிட் ஜீசஸ் ஸ்பீக்? சீமோன் இடத்திலும் அந்திரேயாவின் இடத்திலும். வாசிங்க, அந்த முதல் வசனத்தை வாசிங்க. ஓகே, இந்த வசனத்தினுடைய ரெண்டு பகுதிகளை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஃபாலோ மீ, I will make you a different kind of fisherman. You will bring in people, not fish. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது கண்டிப்பாக இதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? ஆத்மாக்கள் ஆண்டவர் பக்கமா திரும்பும். இஃப் யூ ஃபாலோ ஜீசஸ், இந்த ரெண்டு காரியங்களையும் இந்த வசனத்துல எடுத்துக்கொள்ளலாமே. ஒன்று, வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வாருங்கள். ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வருவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்? நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றப்படுவீர்கள். ஓகே, இப்ப இப்படி ரிவர்ஸ்ல இருந்து வரும். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மனுஷரை பிடிக்கிறவங்களா அல்லது ஆத்மா ஆதாயம் செய்யறவங்களா மற்றவங்களை ரட்சிப்புகளை நடத்துறவங்களா இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், என்ன புரிஞ்சுக்கலாம்? We haven't followed Jesus. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் அழைத்தது என்ன அழைத்தாரு? என் பின்னே வாருங்கள். என் பின்னே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதனுடைய விளைவு என்ன, ரிசல்ட் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷரை பிடிக்கிறவர்களாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவரை பின்பற்றி வருகிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆத்மா ஆதாயம் செய்வது இல்லை, இதுவரைக்கும் யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம சரியா இயேசுவை என்ன பண்ணல இன்னும், கரெக்ட் தானே? இயேசுவனுடைய சீஷர்கள் எல்லாருமே ஒரு காரியத்தை செய்தாங்க. எல்லா சீஷருமே என்ன செய்தாங்க? அநேகரை ஆண்டவருக்குள்ள நடத்தி கொண்டே இருந்தாங்க. இப்போ இந்த வசனங்களை வாசிக்கும் போது இயேசுவனுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நாம கற்றுக்கொண்டால் அதை போலவே நாமும் ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவருடைய ஊழியமும் பரிசேய சதுசேயருடைய ஊழியம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அந்த டைம்ல ஆண்டவர் இந்த உலகத்துல ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாகவே பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள் இவங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஊழியம் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. தேவாலயம் இருக்கிறது, தேவாலயத்துல எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. There is a temple, there are feasts, everything is going on in the temple. Even before Jesus could come on the scene, ஏசு வருவதற்கு முன்பதாகவே இது நடந்து கொண்டிருந்தது. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் வந்து போதிக்க ஆரம்பித்தாரோ, ஊழியத்தை ஆரம்பித்தாரோ, வசனம் சொல்லுகிறது திரளான ஜனங்கள் ஆண்டவருக்கு பின்ன என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? வர
ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? வித்தியாசம் சொல்ல முடியுமா? பரிசேயர் சதுசேயர் அவங்களும் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆலயம் இருந்துச்சு, அந்த அந்த கட்டுமானங்கள் எல்லாமே இருந்தது. ஆனாலும் இயேசு வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னாக இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். காரணம் என்ன? பிஹேவியர். ஓகே, என்ன வித்தியாசம்? ஓகே, எளிமையாகவும் புரியுற மாதிரி ஆண்டவர் சொன்னார். ஓகே, அதிகாரத்தோடு பேசினார். ஓகே, வேற என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பரிசேயர் அவங்களுடைய ஊழியத்துக்கும் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருந்துச்சு? பாவிகளை நேசித்தார். ஓகே, ஹி லவ் தி சின்னர்ஸ். கை கொண்டு போதிச்சார். ஓகே, வெரி குட். அப்புறம் அன்பா போதிச்சார். ஓகே, அன்பா போதித்தார். அப்புறம் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இந்த ஜனங்கள் இத்தனை பேர் வருவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு இஃப் வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் பாணியை நாம் புரிந்து கொண்டால் நாமும் அநேக ஜாதிகளை என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்குள்ள நடத்த முடியும் இல்லையா? ஏன் அது நடக்கிறது இல்லை அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சீஷராக மாற வேண்டும் என்பதற்காக இந்த வகுப்பை வச்சிருக்கோம். சீஷராய் மாறினால் கண்டிப்பாக என்ன நடக்கணும்? ஆத்துமாதாயம் நடக்கணும். ஆத்துமாதாயம் நடந்தா நாம புரிஞ்சுக்கலாம், நான் இயேசுவை என்ன பண்ணிருக்கிறேன், சரியா பின்பற்றி வருகிறேன். ஆத்துமாதாயம் நடக்கலன்னா நான் புரிஞ்சுக்கலாம், நான் இன்னும் சரியா இயேசுவை என்ன பண்ணல, பின்பற்றவில்லை, அவருடைய ஸ்டைல் ஆஃப் ப்ரீச்சிங் டீச்சிங் நான் வரல அப்படிங்கறத அதனுடைய அர்த்தம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, வேற என்ன வித்தியாசங்களை சொல்ல முடியும்? பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள் இவங்கெல்லாம் எல்லா விதத்திலும் அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்துச்சு. ஆனால் அவர்களால் ஒரு மனுஷனை கூட தேவன் பக்கமாய் திருப்ப முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் என்ன? ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்பினார் இல்லையா? He turned their attention towards God. அதான் இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஜனங்களுடைய கவனத்தை தேவன் பக்கமாய் திருப்ப வேண்டும். அதான் ஊழியம். உலகத்துல ஓடிட்டே இருக்கிறாங்க, நம்மளும் ஓடிட்டு தான் இருந்தோம் ஒரு காலத்துல. நம்மை தேவன் சந்தித்தார், நம்மை ரட்சித்தார். இப்ப நாம எங்க இருக்கிறோம்? சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம என்ன செய்யணும்னு தேவன் விரும்புகிறார்? நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? இது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். இது ஒரு வேலை வேணா செய்யலாம், வேணானா விட்டுலாம் கிடையாது. இது வந்து ஒரு சொல்றது கார் இதுல சொல்லணும்னா ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட். இது ஆப்ஷனல் கிடையாது, கட்டாயம் சொல்லுவாங்களா? அலாய் வீல்ஸ் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அந்த நோ ஆப்ஷன். விசுவாசியா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவை பின்பற்றுகிறவர்களா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாகவே நீங்க சரியா அவரை பின்பற்றினால் என்ன நடக்கும்? ஆத்ம ஆதாயம் நடக்கும். நடக்கவில்லை என்றால் நாம புரிந்து கொள்ளலாம், இன்னும் இயேசுவை சரியாய் நான் என்ன செய்யல, பின்பற்றவில்லை. சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் நீங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் என்னென்ன நான் சொல்ல போறேன்னா அதையெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு பாயிண்டா நான் இட் இஸ் குட், ஐ எம் சோ ஹாப்பி. ஓகே, முதல் காரியம் வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:28. மத்தேயு 7:28. ஜனங்கள் இயேசுவினுடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். The people were astonished or surprised by the teachings of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை கேட்டு அவங்க எல்லாம் என்ன எப்படி இருந்தாங்களா? ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் இன்னைக்கு ஒரு அசைவு இன்னும் ஏற்படல அப்படின்னு சொன்னா, ஆலயத்துக்குள்ள வரும்போது வந்த வண்ணமா மக்கள் போயிடுறாங்க. யூ கம் அண்ட் யூ கோ, யூ ஃபினிஷ் டியூட்டி, கிறிஸ்டியன் டியூட்டி, எனக்குள்ள காரியத்தை நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற அந்த ஜனங்கள் என்ன, இயேசு கிறிஸ்துவனுடைய போதகத்தை கேட்டவுடனே இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஆச்சரியமா இருந்துச்சு. இயேசுனுடைய செய்களை பார்க்கும் போது இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்ரிதிங் வாஸ் சர்ப்ரைசிங், வாஸ் வெரி டிஃபரெண்ட். இவர்கள் அவங்க இதுவரைக்கும் கண்ட பரிசேயர் சதுசேயர் போல இல்ல, இவர் எல்லாமே வித்தியாசமா செய்கிறார் என்பதை குறித்து அவர்கள் ஆச்சரியமா இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைக்கும் அவர்களுடைய போதனைக்கும் வித்தியாசப்படுத்தினது என்ன? அதிகாரம், தி அத்தாரிட்டி. இந்த அதிகாரம் எப்படி ஆண்டவருக்கு மட்டும் வந்துச்சுங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது? தேவனுடைய குமாரன். ஓகே, தேவனுடைய குமாரன். அப்புறம் ஓகே, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவர்களால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். ஓகே, அதுக்கு தகுதியானவர். ஓகே,
வாசிக்கிற அழகா வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, ஜனங்கள் நிதானிக்க முடிகிறது, பரிசேயர் சதுசேயர்னுடைய போதனைகள் வேற மாதிரி இருக்குது, இயேசு கிறிஸ்துவோட போதனை வித்தியாசமா இருக்குது, இவர் அதிகாரம் உள்ளவராய் போதிக்கிறார். காரணம், அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது அவருக்கு? நீங்க சொன்ன காரணங்கள் சொல்லுங்க, யோசிங்க. வார்த்தையினுடைய விளைவு ஆண்டவருக்கு தெரியும். ஓகே, அப்புறம் தெளிவா போதிக்கும் போது மக்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க. சரி, ஓகே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 2-3 வசனங்களை வாசிக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 2-3 வசனங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வேதபாரகரும் பரிசேயரும் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? மோசேனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். மோசேனுடைய ஆசனம் என்ன? மோசேனுடைய ஆசனம் வாட் இஸ் இட்? சேர் ஆஃப் மோசஸ், லா. ஓகே, வழி நடத்துகிறவர். ஓகே, உட்கார்ந்து இருக்கிறார்கள். வாசிங்க அடுத்தது. ஓகே, அவர்கள் அவங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? மோசேனுடைய ஆசனம்னா மோசே என்ன பண்ணார்? வாட் வாஸ் மோசஸ் டியூட்டி? தேவனிடத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை வாங்கி ஜனங்கள்கிட்ட கொடுத்தார். ஜனங்கள் அதை கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் தேவன் கட்டளையிட்டார். மோசேனுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா மோசேனுடைய இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க தேவனிடத்திலிருந்து வாங்கி ஜனங்கள் இடத்துல என்ன பண்ணணும்? அவங்க கொடுக்கணும். அதனால அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால சொல்றாரு, நீங்க கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அப்புறம் அழகா சொல்றாரு பாருங்க, அதிகாரம் எங்க இருந்து வருது தெரியுமா? இவங்க சொல்றாங்க, ஆனா சொல்றபடி அவங்களே செய்யறது இல்ல. They teach but they don't do according to what they themselves teach. அப்ப அதிகாரம் எங்க இருந்து வரும்? அதிகாரம் இல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம் எங்க இருந்து வருகிறது? இயேசு கிறிஸ்து எதை பிரசங்கித்தாரோ அதை அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்தார், அவர் கீழ்ப்படிந்தார், அவர் அதை செய்து முடித்தார். அதனாலதான் அவருடைய பிரசங்கத்துல என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் தான் இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை பிறருக்கு வித்தியாசப்படுத்தியது. ஆனா இவங்க எங்க எதுல உட்கார்ந்துருக்கிறாங்க? மோசேனுடைய ஆசனம். இவங்களுக்கு ஆசை என்ன? நல்ல 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 பொசிஷன்ல உட்காரணும், நல்ல பொசிஷன்ல உட்காரணும். மோசேனுடைய ஆசனங்கிறது அதிகாரத்தின் இடம். எல்லாருக்கும் ஆசை என்ன? அதிகாரத்தின் இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம உட்காரணும். அதிகாரத்தினுடைய இடத்துல உட்கார ஆசைப்படுறது தவறல்ல, ஆனால் அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? மாற்றப்பட வேண்டும். முதல் காரியம் இயேசுனுடைய சீஷனா இருக்கிறதனுடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வார்த்தைகளில் அல்ல செயல்களிலே நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு ஏன் ஊழியத்துல சுணக்கம் ஏற்படுகிறது, ஏன் விசுவாசிகள் சோர்ந்து போறாங்க அப்படின்னு சொன்னா, போதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ரெட்ட வாழ்க்கையை பாக்குறாங்க. விசுவாசிகள் மத்தியில ரெட்ட வாழ்க்கையை பாக்குறாங்க. They are seeing a compromising life in the life of believers. அவங்க சொல்றாங்க, அங்கேயா அவங்க எனக்கு தெரியும் அந்த சர்ச்சுக்கு போறாங்க, வேண்டப்பா அப்படி ஒரு இது வேண்டாம் எனக்கு, நான் சும்மா பேர் அளவுக்கு நான் போயிட்டு வர்றேன். என்ன காரணம்? இயேசுவை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னால், நீங்க அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1:17 நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது காரியம் அவங்க என்ன செய்தாங்க? தங்கள் வலைகளை விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். டு ஃபாலோ ஜீசஸ் மீன்ஸ் லீவிங் சர்டன் திங்ஸ். இது அடிப்படை, நிறைய பேர் அடிப்படுது. எவைகளை விட வேண்டுமோ அவைகளை இன்னும் என்ன பண்ணல? விடவே கிடையாது, பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா திருப்பி 2 பேர் ஆண்டவர் கூப்பிடுவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தகப்பனையும் விட்டு இயேசுவுக்கு என்ன பண்ணுவாங்க? பின் சென்று வருவாங்க. இன்னும் விட வேண்டிய காரியங்கள் விடாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? இயேசுவுக்கு பின்பற்றி வர முடியாது. இவர்கள் ஆசனங்களை விரும்புகிறார்கள், நல்ல பொசிஷன்ஸ் விரும்புறாங்க. இங்க உட்காரணும், நான் ஆளுகை செய்யணும், நான் போதிக்கணும். மோசே நிறைய டீச் பண்ணார் இல்லையா? மோசே அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். அது போல நானும் உட்கார்ந்து இருக்கணும், ஆனா மோசையினுடைய போதனை போல போதிக்கணும், ஆனா மோசையப்பட வாழ்க்கை வேண்டாம். அப்படி இருந்தா எப்படி நம்ம ஆத்துமாதாயம் செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைக்கும் போது என்ன சொன்னாரு? என் பின்ன வாங்க, என் பின்னாடி வந்தீங்கன்னா நீங்க என்னவா மாறுவீங்க? மனுஷரை பிடிக்கிறவர்கள், ஆத்மாதாயம் செய்யறவங்களா நீங்க மாறுவீங்க. அது மாறவில்லை என்று சொன்னா நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம், எப்படி இயேசுவை பின்பற்ற வேண்டும் அப்படி நாம இன்னும் பின்பற்றவில்லை. காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தா, இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம், எவ்வளவு நாள்?
தீர்க்கதரிசி மலையின் மேல தானே கேட்கிறார், how long you'll be halting before two in with two opinions, ரெண்டு மனசு. இன்னும் விசுவாசிகள் நம்ம சொல்றோம், ஆனா போராடிட்டே தான் இருக்கும். ரெண்டு மனசு, செய்யலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, இதே தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ விட வேண்டியவளை விட்டு எனக்கு பின்னாக வந்தால் கண்டிப்பாக என்னவா மாற்றுவேன், உன்னை மனுஷரை பிடிக்கிறவனா உன்னை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். வாசிங்களா லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:43 43 லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:43 43 பரிசேயரே, பரிசேயர் யார் அப்படின்னு சொன்னா, அவங்க அவங்க மேல எடுத்துக்கிட்ட பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை எல்லாம் கீழ்ப்படியணும், மோசேயருடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியணும். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க செய்கிறவர்கள் தான் யாரு, பரிசேயர். இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் முழுசும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க ஆண்டவர் கூடவே வருவாங்க. சீஷர்கள் விட்டு ஒதுங்கி நின்னாலும் நிப்பாங்களே ஒழிய, இவங்க ஒரு நாள் ஆண்டவர் ஒதுங்கி விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, நிக்க மாட்டாங்க, பாத்துக்கிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா வயல்வெளி ஆண்டவர் போனாலும் பின்னாடி வந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வயல்ல கொஞ்சம் கதிர்களை கொய்து அவங்க சாப்பிடும் போது உடனே சொல்றாங்க, கை கழுவாம சாப்பிடுறாங்க. பாவியினுடைய வீட்டுல போனா உடனே இவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ பாவிகளோடு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு பாவியான ஸ்திரீ உள்ள வந்து கால கழுவுனா, இவருக்கு தெரியலையே ஒரு பாவியான. இவங்க பரிசேயர் பாத்தீங்கன்னா கூடவே இருக்கிறாங்க. எதுக்கு எதுக்கு கூடவே இருக்கிறாங்க, குற்றப்படுத்துவதற்காக. அவங்க வேலையே அதான். சோ பரிசேயருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம், எல்லா நேரத்திலையும் பதில் சொல்ல மாட்டேன், சில நேரத்துல கண்டுக்க மாட்டேன், சில நேரத்துல பதில் கொடுத்தாருன்னா இவங்களால பேசவே முடியாது. அப்படி ஆண்டவர் பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. தன்னுடைய அழைப்பு என்னவென்று தேவன் அறிந்திருந்தார், அதனாலே இவைகளை அவரை பெருசா என்ன பண்ணல, பொருட்படுத்தவே இல்லை. இந்த வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்களா, ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயரே உங்களுக்கு என்னங்க, ஐயோ அப்படிங்கிறார். So sad for you. ஐயோ, ஏன் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளில் வந்தனங்களையும் என்ன பண்றீங்க, விரும்புறீங்க. So they're always after posts and designations. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஓடி ஊழியம் செய்ய வேண்டியவங்க பதவிகளுக்கு பின்பதாகவும் அதனுடைய என்ன சொல்றது, மக்களுடைய ஒரு ஒரு மதிப்புக்காகவும் ஓடுகிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அது மாறல அப்படின்னு சொன்னா ஆத்துமாதம் தடைப்பட்டுதான் இருக்கும். ஒண்ணு யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் எங்க இருக்கிறாங்க, கெத்செமனே தோட்டத்துல ஜபித்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ரோம சேனையோட யார் வர்றது, யார் வரா, யூதாஸ் வர்றாரு இல்லையா. யூதாஸ் வந்து எப்படி காட்டி கொடுத்தாரு, ஏன் அப்படி கை காட்டியே பிடிச்சாகாதா, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க, எதுக்கு முத்தத்தால காட்டி கொடுக்கணும், இணக்கமானவன் என்று நிரூபிக்க, ஓகே அப்படின்னு காட்டிக்கலாம். இயேசுவும் சீஷர்களும் வித்தியாசப்படுத்தவே இல்லைங்க, அவரு தன்னை இவர்கள் மத்தியில உயர்த்தவே கிடையாது. ஆண்டவரும் இவர்களுக்குள்ளே ஒருவராகவே என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, இருந்து கொண்டே இருக்கிறார். இவ்வளவு பிளான் பண்ணி இவ்வளவு திட்டம் பண்ணி தப்பா நாள புடிச்சு போயிட்டா, அதனால ரொம்ப ஃபுல் ப்ரூஃபா நீ போய் என்ன பண்ண, அவருக்கு மொத்தம் கொடு, அப்புறம் நாங்க அவரை என்ன பண்ணிக்கிறோம், பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க திட்டமிட்டாங்க. ஆனா இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவினுடைய சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், அப்படி இல்லாதபடி பத்து பேர்னா பத்து பேருக்கு என்ன வேணும், பதவி வேணும். எனக்கு என்ன கொடுப்பீங்க, என்னை என்ன ஆக்குவீங்க, ஊழியம் அது கிடையாது. அதை தேடி ஓடிட்டோம் அப்படின்னு சொன்னா ஊழியம் போச்சு. ஆத்மா அதை நம்மளால நிச்சயமா என்ன பண்ண செய்யவே முடியாது. ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது இப்படி நான் பார்த்தேன், பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. முன்னாள் பொறியாளர், இந்நாள் ஊழியக்காரர், அவர் பேர் போட்டு அவங்களுடைய படிப்பு போட்டு கீழே போட்டிருக்கிறாங்க. முன்னாள் பொறியாளர், இந்நாள் ஊழியக்காரர், எதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தின்னு எனக்கு தெரியல. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களா, வாட் இஸ் இட் தட் யூ ஆர் ட்ரைங் டு எஸ்டாப்லிஷ், எதற்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்னவாது நீ போட்டுக்க, என்னவாது செஞ்சுக்க, ஆத்மாதயம் சரி அதுதான் முக்கியம்.
அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நாம் இந்த உலகத்துல ஓடுகிற ஓட்டம் வீணான ஓட்டம். ஏசு எப்படி ஊழியம் செஞ்சாரோ அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு அவசியமாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம அதான் பார்க்கணும். நான் அப்படி இருக்கிறேன்னா முதலாவது தகுதி என்ன? என் வாழ்க்கையில என் வார்த்தைகளிலே அதிகாரம் இருக்கணும். ஐ ஷுட் ஹேவ் அத்தாரிட்டி இன் வாட் ஐ ஸ்பீக். எப்போ அதிகாரம் வரும்? நான் எவைகளை பேசுகிறேனோ அதை நான் கடைபிடிக்கும் போதுதான் என்னுடைய வார்த்தைகள் என்ன இருக்கும்? அதிகாரம் இருக்கும். இன்னைக்கு அது ஒண்ணும் அது சொல்றது பார்த்தா சொல்ற போதே தெரியுது உள்ள ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கே தெரியும் தாங்க பேசுறது வேற செய்யறது வேற. இன்னைக்கு நாம் கேட்க வேண்டிய ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய விரும்ப வேண்டிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரே நாம் பேசுனா எப்படி பேசணும்? அதிகாரத்தோடு பேசணும். ஐ ஷுட் பி அ மேன் ஹூ ஸ்பீக்ஸ் வித் அத்தாரிட்டி. அந்த அதிகாரம் எப்பொழுது வரும் என்று சொன்னால் நான் எவைகளை பேசுகிறேனோ அதை முதலாவது என்னுடைய வாழ்க்கையில நான் அப்பியாசிக்கிறவனாய் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு அந்த அதிகாரம் வரும். இரண்டாவது காரியம் வாசிங்க மத்தேயுவின் சுவிசேஷம் 8 ஒன்னுல இருந்து 3 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8. இறங்கி வருகிறார் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப ஒரு குஷ்டரோகி அவருக்கு முன்னாடி ஓடி வர்றான். அந்த குஷ்டரோகத்தினுடைய கொடுமை என்ன நமக்கு தெரியும். குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு வந்து விட்டால் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி விடுவாங்க. சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி விடுறது மாத்திரமல்ல பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? தீட்டு தீட்டுன்னு சொல்லுவாங்க. அவன் நல்ல துணி மணிகளை போடக்கூடாது, பட்டணங்களுக்குள்ளே வரக்கூடாது, இவன் தொடர்றதெல்லாம் தீட்டாகிடும். அப்படி அவனை என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க? ஒதுக்கி அவனை வைத்திருப்பார்கள். அப்படி ஒதுக்கி வைக்கிறது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவனை குஷ்டரோகம் வந்தவனே என்ன பாவம் என்ன பாவம் செஞ்சானோ இப்படி கஷ்டப்படுறான் இல்லையா? நம்ம உடனே இந்த கனெக்ஷன்ல எல்லாம் நல்லா கிளியரா இருப்போம் நம்ம இல்லையா? டக்குன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுவோம். என்ன பாவம் செஞ்சாங்களோ இப்படி கஷ்டப்படுறாங்க, ஏதாவது செஞ்சிருப்பாங்க அதனாலதான் இப்படி. இப்படி எல்லாம் அவனை பேசி அந்த மனுஷனை நான் யோசித்து பாக்குறேன். ஒருவேளை அவனுக்கு ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ குஷ்டரோக வியாதி வந்திருக்கும் வந்து இருந்திருந்தால் அந்த 3 வருஷமும் அவனை யாரும் தொட்டிருக்க கூட மாட்டாங்க இல்லையா? ஒருவரும் அவனை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, தொட்டிருக்க மாட்டாங்க. தொட்டா இவங்களுக்கு என்ன ஆயிரும்? தீட்டு. தொடவே கூடாது, தொட்டு இருக்கவே மாட்டாங்க. அந்த மனுஷனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? நீங்க ஒரு வருஷம் உங்களை யாருமே தொடலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாருமே தொடல, ஒரு வருஷம் யாருமே தொடல, உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? யாருமே தொடல, உங்களை சந்தோஷமா இருக்குமா? ஏன் வேதனையா இருக்கும்? ஏன் வேதனையா இருக்கும்? நம்மளை பார்த்தோன்னு ஒதுக்கி போயிடுறாங்க. நம்மளுடைய யாரும் பேசுறதுல நம்ம யாரும் ஈவன் ஒரு ஹலோ கூட சொல்றது இல்ல. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனா இயேசு யார் என்று தெரிந்த உடனே அந்த மனுஷன் என்ன பண்றான்? உயிரை பணைய வச்சு இயேசு இடத்துல வர்றான். பொதுமக்கள் கூடுற இடத்துல அவன் குஷ்டரோகி என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஆனா வர்றான். வந்து ஆண்டவர் இடத்துல அவன் கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். வசனத்தை கேட்டவனுக்கே விசுவாசம் இல்ல. வித்தியாசத்தை கவனிங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு, என்ன சொல்லி கொடுக்கிறாரு? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், இதெல்லாம் சொல்லி கொடுத்து அடுத்தது திருப்பி ஒருவமே சொல்றாரு. எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இருக்கும், அக்கறைக்கு போவோம் வாங்க. ஏறி படகுல ஏறி உக்காந்தாச்சு. போன உடனே என்ன வருது? என்ன ஏற்படுது வழியில? புயல் காற்று வருது. வந்த உடனே இவங்க என்ன சொன்னாங்க? முதல் வார்த்தை என்ன? நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? கூப்பிட்டது யாருங்க? இயேசு. என்ன சொல்லி கூப்பிட்டாரு? கூட்டு போவார், கொண்டு போக மாட்டாரா? இத்தனை மணி நேரம் உட்கார்ந்து அவங்களுக்கு பாடம் எடுத்து எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு பிரச்சனை வந்த உடனே ஐயோ நாங்க செத்து போறோமேன்றதான். ஆனா இந்த மனுஷன் சுவிசேஷத்தை எங்க கேட்டான்னு தெரியாது, எப்படி கேட்டான்னு தெரியாது. ஆனா அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவர் கிட்ட உமக்கு சித்தமானால் உங்களால ஆகும், ஆனா உங்களுக்கு சித்தம் இருந்தா என்ன பண்ணுங்க, சுகமாக்குங்க அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே அவனை சுத்தமாக்கி
அவனுக்கு ரொம்ப தேவைப்பட்டது என்ன தெரியுமா, அந்த நேரத்தில் அந்த ஒரு டச், இந்த ஒரு தொடுதல். எல்லாரும் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு, தொட்டு பேசுகிறார். சர்ச்ல உட்காந்துருக்கோம், எல்லாம் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி காலையில ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருக்கோம், பக்கத்துல ஒரு பிச்சை எடுக்கிற மனுஷன் வந்து உட்காந்தா எத்தனை பேர் அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க, எத்தனை பேர் மாறி எழுந்து போவீங்க? சரி, குடிச்சிட்டே ஒரு மனுஷன் உட்காடுறான், வந்துட்டான் உள்ள, என்ன பண்ணுவீங்க? கட்சி போட்டோ எடுத்து மூக்கல வச்சிருவோம் இல்லையா, வச்சு நெளிஞ்சுக்கிட்டே உட்காந்துருப்போம் இல்ல. அருவருப்பை நம்ம நம்முடைய பாடி லாங்குவேஜ்ல அழகா காட்டுவோம். ஒரு மனுஷன் சொன்னாரு, ஏன் சபைக்கு இப்படிப்பட்ட மக்கள் அவசியம், அவங்களுக்கு அவங்களுக்கு யார் ரொம்ப யார் தேவை, ஏசு ரொம்ப அவசியம் அவங்களுக்கு. அவனுக்கான பிரச்சனைக்கான தீர்வு யார்கிட்ட தான் இருக்குது, ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அதனால அவன் வர்றான். அப்படி வரும்போது ஒரு மனுஷனுக்கு நடந்துதான், அவனுடைய மொபைல் போன் என்ன ஆயிடுச்சு, சர்ச்ல உட்காந்துருக்கும் போது ரிங் ஆயிடுச்சு. நாலு கால போய் அவனை வந்து சர்ச்சும் தெரியாதா, எப்படி நடக்கணும்னு தெரியாதா, இப்படி அது சொல்ற சொல்ல வேண்டியதான், ஆனா அது எப்படி சொல்லணும்ன்றது முறை. அவனை காயப்படுத்தி ஏண்டா உள்ள வந்தோம், தெரியாம உள்ள வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லி அவன் வெக்ஸாயி நேர போனது பார்க்கு. அங்க வச்ச தண்ணி, அவங்க கொண்டா தண்ணி முதல்ல வச்சாங்க பாத்தீங்களா, கை எப்படி எடுக்கும்போது தட்டி என்ன ஆயிடுச்சு, தண்ணி கீழே ஊத்துச்சு. ரெண்டு பேரும் ஓடி வரான், ஒருத்தன் சொல்றான் சாரின்றா, பரவாயில்ல சார் பரவாயில்ல இதெல்லாம் ஆகுறது தானே, ஒருத்தன் கீழே பெருக்கி துடைக்கிறான், ஒருத்தன் கண்ணாடி ஆள்றான், ஒருத்தன் சட்டையெல்லாம் தொடச்சு விடுறான், சார் சார் இந்த டேபிள் உட்கார, இந்த டேபிள் உட்கார், என்னங்க வித்தியாசம், என்ன வித்தியாசம், வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஏன் சபைகளுக்குள்ளே ஜனங்கள் வருவதற்கு தடைபடுகிறார்கள், ஏன் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க? மோசையனுடைய ஆசிரத்தில் உட்காந்து இருக்கிற மாதிரி உட்காந்து ஒருத்தரையும் அளவெடுத்து சட்டத்தைக்குவோம் இல்லையா, இவங்க 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 இப்படி இப்படிப்பட்ட தப்பு பண்றாங்க, அவங்க அப்படிப்பட்ட தப்பு பண்றாங்க. இல்ல, இந்த இடத்துல யார் வந்தாலும் இது தேவனுடைய வீடு, இதுல உங்களுக்கு அன்பு பாராட்டப்படும் என்று அவர்கள் உணர்ந்தாலோலையே உள்ள வரமாட்டாங்க. நான் அடுத்த முறை உள்ள வந்து நீங்க உட்கார நினைக்கும் போது எங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னா, கஷ்டப்படுறவங்க முதல் முறையா வந்திருக்கிறாங்க, ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸா உட்காந்துருப்பாங்க, அவங்க பக்கத்துல தேடி போய் உட்காந்து முடியறது முடியும் போது அவங்க முடிஞ்ச பிறகு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை அன்பா பேசி ஆறுதலா பேசி நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் ஆத்மாவை நீங்க என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்த முடியும். முடிஞ்ச உடனே இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர்ல பிரதர் பிரைஸ் லார்ட், என்ன பிரயோஜனம், அவரு எங்க ஓடிட போறாரு, நாளைக்கு கூட பார்த்து பேசிக்கலாம். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அயலான், உங்க அருகில உட்கார்ந்து இருக்கிற சகோதரன் யார், எப்படிப்பட்டவர், என்ன தேவையோடு வந்திருக்கிறார், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், நீங்க கவலைப்படுறீங்க, தைரியமா இருங்க, அந்த வார்த்தைகள் பேச இயலவில்லை என்று சொன்னால் ஆத்மாதயத்தை நம்மால் செய்யவே முடியாது. பஸ்ல பிரயாணம் பண்றோம், கடையில போறோம், மார்க்கெட்ல பாக்குறோம், வழியில மக்களை பாக்குறோம், பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்கும் பரிசேயனுடைய ஊழியத்துக்கும் உள்ள வித்தியாசம் அழகா ஆண்டவர் அதை விளக்கி சொன்னாரு. ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போகிறான், போகிற வழியில அவன் என்ன பண்ண, கள்ளர் கையில அகப்பட்டான். அகப்பட்ட உடனே முன்னாடி வந்தவங்க எல்லாம் ஆலயத்துல ஒளியும் செய்யறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவனை பார்த்து ஒதுங்கி போயிட்டாங்க. ஆனால் ஒரு சமாரியன் வந்து அவனை தூக்கி அவன் ஒரு வேலையை தான் போயிட்டு இருக்கான். ஆத்தும் ஆதாயம் செய்யணும்னா தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்காள், மெனக்கெடணும் அப்படின்வாங்க. மெனக்கெடுறதுன்னா என்ன அர்த்தம், தன்னுடைய வேலையை விட்டு இந்த வேலையை எடுக்கணும், மற்றவங்களுடைய வேலையை நம்ம எடுக்கணும். யூ நீட் டு வாலண்டரிலி டர்ன் ஃப்ரம் டூயிங் யோர் ஒர்க், டூ சம்திங் ஃபார் காட். அதான் இவனும் ஒரு வேலைக்கு தானே போறான், அவன் கையில காசு வச்சிருக்கிறான், எண்ணெய் வச்சிருக்கிறான், திராட்சை ரசம் வச்சிருக்கிறான், தன்னுடைய கழுதியின் மேல அவன் போய்கொண்டிருக்கிறான். போய்கொண்டிருக்கிற இந்த மனுஷன் இவன் குற்றுயிராய் கண்ட ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஊழியம் தான் ரொம்ப முக்கியம் போயிட்டாங்க. இப்ப யார் வந்திருக்கிறது, சமாரியன், சம்பந்தம் கலக்காதவன் வர்றான். இவன் என்ன பண்றான், அவனை தூக்கி அவனுக்கு காயம் கட்டி அவனை கழுதையின் மேல் வைத்து தான் போக வேண்டிய இடத்தை மறந்து வைக்க கொண்டு போறான், சத்திரத்துக்கு கொண்டு போய் சத்திரக்காரன் கொடுத்து பாருங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம். ஆண்டவர் செய்யற மாதிரி ஊழியம் செய்யணும்னு அதுதான், ஒதுங்கி போறது பெரிய விஷயம் கிடையாது. யார் பத்த பிள்ளையோ பாவங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறது யாருனாலும் சொல்லிட்டு போலாம். ஆனால் என்னுடைய வேலையை விட்டு என்னுடைய நேரத்தை ஒதுக்கி என்னுடைய பணத்தை செலவிட்டு அடிபட்டு கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு மருத்துவத்தை பார்த்து இவனுக்கு மேல ஏதாவது செலவாசனா திருப்பி வருமா, நான் என்ன பண்றேன்,
கொடுக்கிறேன். அதான் ஊழியம். இயேசுக்கு பின்னாக ஏன் திரளான ஜனங்க வந்தாங்க? அவர் யார் யாரெல்லாம் சமுதாயத்தினாலே, சமுதாய கட்டுப்பாட்டினாலே ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தேடி போய் ஊழியம் செஞ்சார். யூதர்கள் சமாரியா வழியா போக மாட்டாங்க, ஆனா இயேசு எதை வழியா போறாரு? சமாரியா வழியா போறார். கரெக்டா எந்த கணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு யார் வருவா அப்படின்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். கொங்கு நூலான ஒரு ஸ்திரீ அங்க வரா, ஆண்டவர் அவட்ட பார்த்து கேட்கிற, என்ன கேட்கிறாரு? தாகத்துக்கு ஷாக் ஆயிட்டா. ஏன்? யூதர்கள் என்ன நினைப்பாங்க எப்பவுமே? தங்களை உயர்ந்தவர்கள. சமாரிகள் யார்? புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்தவங்க, அவங்க தான் புறஜாதியார். அதனால இவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைட், அந்த ஆவிக்குரிய பெருமை, நிறைய பார்த்திருக்கீங்களா? அவங்க அவங்க நடைகளே ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். ஒன்னும் யூஸே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ளே நடத்த இயலவில்லை என்று சொன்னால் இயேசுவருடைய சீஷன் என்று சொல்வதற்கு லாயக்கே கிடையாது. இந்த வருஷம் முடிய போது, நவம்பர் வந்துட்டோம், பாதி வந்துட்டோம் நவம்பர்ல, 1.5 மாசம் இந்த வருஷம் முடிய போது. இந்த வருஷத்தின் முடிவில் 31ஆம் தேதி உங்கள்ட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார்னா, இந்த வருஷத்துல உனக்கு நான் இவ்வளவு பணம் கொடுத்தேன், இவ்வளவு வசதிகளை கொடுத்தேன், இவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்தேன், இவ்வளவு நேரத்தை கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செய்த ஒரு ஆத்மாவை உன்னால் ஆண்டவருக்குள்ள நடத்த முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் கொடுப்போம்? என்ன பதில் கொடுப்போம்? யோசிங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்படுற காரியம் என்னன்னு சொன்னா, விசுவாசிகள் என்று சொல்றவங்க கூட இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தேவையில்லாத காரியம் தான் போடுற. ஏன் வசனத்தை போடுங்களேன், போட்டா அது உங்களுக்கு ஒரு வேலையா இருக்கும் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? சிலருக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? இந்த காலத்துல மத்தவங்களோட ஸ்டேட்டஸ் பாக்குறதுதான். பல மணி நேரம் உட்காந்து பார்ப்பாங்க, பல மணி நேரம் உட்காந்து பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் கிடையாது. ஆனா அந்த ஒரு வார்த்தை, கத்தருடைய வார்த்தை அங்க போட்டீங்கன்னா உள்ளத்துல கிரியை செய்யுமா? செய்யாதா? கண்டிப்பா. ஏன் நம்ம போட மாட்டேங்கிறோம்? உலக காரியமும் உலக ஜோக்கும் உலக காரியங்களும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை நான் சொல்றேன், இயேசுவனுடைய ஸ்டைல் ஆஃப் மினிஸ்ட்ரி நாம மாத்திக்கல அப்படின்னு சொன்னா நம்மளால ஆத்துமாதம் செய்யவே முடியாது. ஆண்டவர் எப்படி எப்படி உள்ள தனியா ஒரு 1% உள்ள வராருங்க? சி, அவர் தேவகுமாரன், அது ஒரு பக்கம் தான். ஆனால் அநேக நேரங்களே தேவகுமாரன் என்பதை அவர் ஒதுக்கி வைத்து விட்டு மனுஷகுமாரனா தான் அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டினாரு எல்லாத்துக்கும் மேலையும். அப்ப அவர் செய்ய முடியும்னா நமக்கும் செய்வேன், உதவி செய்வேன் சொல்லி இருக்கிறாரே, கட்டளை கொடுத்திருக்கிறாரே, ஏன் நம்மளால செய்ய முடியல? அதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. முதலாவது காரியம், ஆண்டவருடைய ஊழியத்துல அவருக்கு இருந்த மிகப்பெரிய அதிகாரம் எதினாலே வந்தது? அவர் எதை சொன்னாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை தான் சொன்னார். முதல் காரியம். ரெண்டாவது, அவர் மனதுருக்கம் நிறைந்தவராய் இருந்து யார் யாரெல்லாம் சமுதாயத்தினாலே கட்டுப்பாட்டினாலே ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களிடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேசினார். பெரிய கூட்டம் இயேசுவை பின்பற்றி வருகிறது, பிக் கிரவுட் வித் ஜீசஸ். ஆனா பாருங்க, அந்த ஆனா அவர் நடந்து வரும்போது இவரை பார்க்கணும் ஒருத்தர் ஆசைப்பட்டான். யார் ஆசைப்பட்டா? சகே. அவனுக்கு என்னென்ன குறைகள் இருந்துச்சு? குள்ளமானவன், சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். காரணம் என்ன? அவன் வரி வசூலிச்சான், அந்நியாயமா வரி வசூலிச்சான், எல்லாம் ரைட்டு தான். இப்ப அவன் என்ன பண்றான்? இயேசுவை என்ன பண்ணணும்? பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போறான். இப்ப ஏசு கூட வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க, சூப்பருங்க, இவர் பிரமாதமான ஆண்டவர், நீங்க ரொம்ப கிரேட் அப்படின்லாம் பேசிட்டே வர்றாங்க. பாருங்க, சக வீட்டை வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வரானவன இதே கும்பல் முறுமுறுக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் வந்து அப்பா கத்தாவே நீ பெரியவர் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க சகோதரன் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா, ஒரு பாவியான மனுஷன் இவன் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு அதெல்லாம் அதெல்லாம் கவலையே கிடையாதுங்க. சீஷர்கள் வந்தாங்க, ஆச்சரியப்படுறாங்க, எங்க ஏசு யாரோட பேசிட்டு இருக்கதை பாக்குறாங்க, சமாரிய பெண்ணோட பேசி இருக்கிறத ஆண்டவர் அவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, ஏன் பேசுறாரு இவங்களோட? எங்கெல்லாம் ஜனங்களுக்கு தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டது. குஷ்டரோகிய தொட்டார் பாருங்க, ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்? யாருமே இது வரைக்கும் அவன் என்ன பண்ணல, தொடல. அவனுக்கு என்ன தேவை? சுகத்து சுகம், சரீரத்தில் சுகம் அவனுக்கு தேவை. ஆனா அந்த உள்ளான மனுஷனுடைய ஆத்மாவில் என்ன தேவை தெரியுமா? தன்னையும் பிறர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்ற காரியம் அவருக்கு அவசியமா இருக்குது. நீங்க சும்மா சாதாரணமா நினைக்கிறீங்க கை கொடுக்கிறது. சிலர் ஒருத்தர் கை கொடுக்கும் போதே நமக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல? கை கொடுக்கும் போதே யுவர் ஹேண்ட் ஷேக் ஷுட் பி ஸ்டிஃப் அண்ட் ஃபர்ம். சில கொடுக்க பாத்தீங்கன்னா அப்படி கோல கோலன்னு இருக்கும், பாத்திருக்கீங்களா?
இப்படி தொடுவாங்க ஒரு சிலர், அத டச் அதை தொடும்போது அது மிகப்பெரிய ஒரு 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 பலத்தை நமக்கு தருது. என்ன அப்படின்னு சொன்னா, we are being accepted, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், நம்ம நேசிக்கிறாங்க, நம்ம அன்பு வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் வெளிப்படுத்துகிறது. அப்போ நாம என்ன செய்யறோம், யாரை தேடுறோம், ஆராதனை முடிஞ்சோன்னு யாரை தேடுறோம், நம்ம அந்த பிரதர் எங்க இருக்கிறாரு, இந்த சிஸ்டர் எங்க இருக்கிறாங்க, தேடி போய் அவங்க கிட்ட கொண்டாரு நின்று கதை அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிரும். என்ன பிரயோஜனம்? சபை வளர வளர புதிதாக உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க விசாரிங்க, கேளுங்க, எங்க இருந்து வரீங்க, எப்படி இருக்கிறீங்க, பிரயோஜனமா இருந்துச்சா, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏன் நம்ம அந்த அதுக்காக தான் சபை, சொல்லுங்க, சபைக்குள்ளே வருகிற ஒருவர் ஆகிலும் அடுத்த முறை உள்ள வருமா நீங்க ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு வர்ற புதிய ஒரு சகோதரனை சகோதரனை சந்திக்கிறோம், பேசணும், பேசுவீங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன், அவங்க புரிஞ்சுக்குவாங்க இது எல்லா இடத்தையும் போல இல்ல. இயேசுவை நேசிக்கிறவங்க இங்க இருக்கிறாங்க, என் மேல கரிசனம் உள்ளவங்க இங்க இருக்கிறாங்க, என்ன யாரு என்னன்னு கூட கேட்கல, இங்க கேட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு உண்டாகும். ஆண்டவருடைய ஊழியத்தினுடைய இரண்டாவது மிக முக்கியமான காரியம் என்ன, அவர் மனதுருக்கத்தோடு அவர் செயல்பட்டு வந்தார். பரிசேர் சதுசேர் மொறப்பா நிப்பாங்க, இப்படிதான் அப்படின்ட்டு அவங்க நிப்பாங்க. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் என்ன பண்ணாரு, தூக்கி வீசி போயிட்டே இருந்துட்டார். ஜபாலயத்துக்குள்ள போறாரு, பல ஆண்டுகளாக அங்க வர்ற ஒருத்தன் சூமின கையோட இருக்கிறான், அவன் அந்த பலவீனத்தோட ஆராதனைக்கு வர்றான் பாருங்க. ஆண்டவர் செஞ்ச காரியத்துல ரொம்ப முக்கியமான காரியம் அது. இதுவரைக்கும் அவனை பார்த்தாலும் ஒதுங்கி போவாங்க, ஆனா ஆண்டவர் அவன் என்ன சொன்னார் தெரியுமா, பயந்து உட்காரது எழும்பி நில்லு, இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது அப்படின்னு சொன்ன போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, இவனை ஒதுக்கினவர்கள் இவனும் பிறருக்கு பயந்து ஒதுங்கினான் இல்லையா, ஆண்டவர் அவங்க முன்னாடி இவனை என்ன பண்றாரு, எழும்பி நிக்க வைக்கிறார். எல்லா கண்ணுடையும் கண்ணையும் யார பார்க்க வைக்கிறாரு, அவனை பார்க்க வைக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன அது மூலமா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது மூலமா ஆண்டவர் என்ன செய்ய, அவன் ஏன் எழுந்து நிக்க சொன்னாரு, அவன் உட்கார்ந்துருந்தா கூட சுகம் ஆக்கிருக்கலாம்ல, கீழ் பண்ணிருக்கலாம்ல உட்கார வச்சு, ஏன் நிக்க வச்சார் அவனை, யாரையுமே அற்பமா நினைக்க, அந்த மனதுருக்கம் ஆண்டவருக்குள்ள வருது பாருங்க. அவனை எழுந்து நிக்க சொல்ற, கையை நீட்டுன்ற சுகம் அழைச்சு போயிட்டான். நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், அதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணி வராங்களா, சந்தோஷமா பேசுவோம், ரொம்ப ஒரு மாதிரி வராங்களா, கொஞ்சம் அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவோம். எல்லாம் மாறணும், இயேசுவை போல மாறணும்னா, இயேசுக்கு ஊழியக்காரனா இருக்கணும்னா, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால், ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்றால், இயேசுவை போல நான் அவருக்கு இருந்த அந்த மனது உருக்கம் எனக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். மனது உருக்கம் வந்தா தான் என்னால என்ன செய்ய முடியும், ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும். குஷ்டரோகியை தொட்டாரா, வேற என்ன பண்ணாரு, சமாரிய ஸ்திரீயோட பேசினாரா, சகோதரியோட வீட்டுக்கு போனாரா, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து ஆண்டவரை தொட்டா. நம்ம எல்லாம் தலைகளை நினைச்சிடறோம், இவங்க எல்லாம் நினைச்சாங்க, பரிசை சதுசேரன் நினைச்சாங்க, இவன் தீட்டு உள்ளவன், இவன் என்னை தொட்டால் நான் என்ன ஆயிடுவேன், தீட்டு உள்ளவன். ஆண்டவர் மாத்தி நினைக்கிறார், மாத்தி செய்யறார். என்ன, அவன் தீட்டு உள்ளவன், நான் பரிசுத்தவான், என்னை ஒருவன் தொட்டான் அவன் பரிசுத்தமாவான். இதைத்தான் நம்ம நினைக்கணும், எனக்குள்ள இருக்கிறதா அங்க அவனுக்குள்ள போவோம், அவனுக்குள்ள இருக்கிறது எனக்குள்ள என்ன பண்ணாது, வராது. அப்ப நான் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளுகிறவனாகவே இருக்கிறதை நிறுத்திவிட்டு கொடுக்கிறவனாக இருக்க ஆரம்பிக்க வேண்டும். அன்பை கொடுக்க வேண்டும், கரிசனையை கொடுக்க வேண்டும், மனதுருக்கத்தை கொடுக்க, அப்படி கொடுத்தால் ஒழிய நம்மளால் ஆத்தும ஆதாயத்தை செய்யவே முடியாது. இயேசுவினுடைய ஊழியத்தையும் பரிசுடைய ஊழியத்தையும் வித்தியாசப்படுத்தினது முதலாவது அதிகாரம், இரண்டாவது என்ன அதிகாரம், என்ன வித்தியாசப்படுத்துச்சு, மனதுருக்கம். மூன்றாவது காரியம் வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 13:4-5 யோவான் 13:4-5 ஜான் சாப்டர் 13:4-5 இங்கே ஆண்டவரும் சீஷர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க டின்னர், எல்லாம் வித விதமா உட்கார்ந்து இருக்காங்க, நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது டக்குன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னை இடத்த விட்டு எழும்புறாரு.
அந்த காலத்துல அவங்க அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, வீட்டுக்குள்ள முதல்ல வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய கால்களை கழுவுவாங்க. அந்த வேலை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா அடிமைகளுக்கு கொடுப்பாங்க. அதுலயும் அந்த அடிமைகளில கடைசி கீழ்த்தட்டுல யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வேலை செய்யும், கீழே கடைசி அதுல அந்த அதுல கூட சீனியாரிட்டி. ஓகே, அடிமை தான், அடிமையிலையும் ஜூனியர் சீனியர். அதுலயே இருக்கிற கடைசி ஆள் தான் என்ன பண்ணுவான், கால கழுவுற வேலை. ஏன் அப்படின்னு சொன்னா அது இழிவான ஒரு வேலையாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடறோம் வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு டின்னர் ரெடி பண்ணிருக்கோம், உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். சடனா ஒருத்தர் எழும்பி தண்ணி எடுத்து ஒருத்தர் காலையும் கழுவ ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? டக்குன்னு ஆண்டவர் எழும்பிட்டாரு. எழும்பி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தருடைய காலையும் கழுவுற. யாரு யார் யாருடைய காலை கழுவுறது? இயேசு தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவுகிறார். ஒன்னு ஒரு கால இல்ல, ரெண்டு கால இல்ல, 24 கால தனித்தனியே கணக்கு வச்சுக்கோங்க. 24 காலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, கழுவுறாரு. ஏன் கழுவணும், ஏன் அதை செய்யணும், ஆண்டவர் அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன, எனக்கு யோசிச்சிருக்கீங்க, ஏன் அதை ஆண்டவர் செஞ்சாரு, என்ன காரணம்? பாவத்தை கழுப்போம், ரொம்ப ஆழமா போயிட்டீங்க. தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு சாரி வேல்யூ இஸ் டிசைபிள். ஓகே, இந்த 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 12-24 கால் இருக்குல்ல, அதுல ரெண்டு கால் கொஞ்ச நேரத்தில் எங்க போய் நிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? பதுசேசர் போய் நிக்க போகுது. அந்த காலையும் கழுவுறாருங்க, அந்த காலையும் கழுவுறாரு. நாமளா இருந்தா அந்த காலுக்கு பின்னு குத்திருப்போம், போ போ சீக்கிரம் இங்க நிக்க போறதுல இந்த கால. ஆனா ஆண்டவருடைய அன்பு பாருங்க, அந்த 24 கால்களையும் கர்த்தர் கழுவுறார். ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கங்களேன். இயேசுவை பின்பற்றி வந்த சீஷர்கள் அவங்க ஏன் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை உலகம் எங்கும் எடுத்து சென்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் தாழ்மை. தாழ்மை கற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்ததே, அவரை தன்னை தாழ்த்தி மனுஷனா என்ன பண்ணாரு, பிறந்தார். இரண்டாவது, ஒரு மனுஷனுடைய கைகளிலே ஞானஸ்நானம் எடுத்தார், அங்கேயும் தன்னை என்ன பண்ணாரு, தாழ்த்தினார். இப்போ இன்னும் தன்னை ஆண்டவர் தாழ்த்துகிறார். என்ன பண்றாரு, தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கழுவி கொண்டிருக்கிறார். இவருடைய கரங்கள் யாருங்க, இவருடைய கரங்கள் இந்த உலகத்தை அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த கரங்கள். அப்ப அவர் இதை செய்வார்னா நாம என்ன செய்யணும்? சரி, இப்ப பரிசேயர் சதுசேயர் டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகேயா, இவர் மட்டும் தான் கழுவுவாரா, நானும் கழுவுவேன். எப்படி கழுவிருப்பாங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. முதல காலை கழிட்டு வாங்க, அப்புறம் நான் கழுவுறேன். ஓகே, அவங்க உங்க இஷ்டமானவங்க ஃப்ரெண்ட்ஸோட கால்களை கழுவிருப்பாங்க. அப்புறம் வேற அவங்க எப்படி பண்ணிருப்பாங்க, மனசார செஞ்சிருக்க மாட்டாங்க. ஓகே, சடங்க செஞ்சிருப்பாங்க. ஓகே, தொட்டு தொடாம. ஓகே ஓகே, யார் பெரிய ஆளோ அவங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது நமக்கு கிடைக்கும். ரைட், ஓகே, வெரி குட். இவங்களுக்கு எல்லாம் கழுவணுமா அப்படின்னு சொல்லி. ஓகே, நான் அதை கொஞ்சம் உட்காந்து யோசித்தேன், கொஞ்சம் வித்தியாசமா யோசித்தேன். இந்த காலத்துல ஒரு பரிசேயன் இன்னொரு காலை கழுவுறான்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவன் செய்யற காரியம் ஒரு பெரிய பேனர் அடிப்பான், கால் கழுவும் விழா. அடுத்தது போட்டோகிராஃபர் பிக்ஸ் பண்ணுவான், இது இந்த ஆங்கிள் க்ளோஸ் அப் எடுக்கணும்பா. மூணாவது ஊடகத்துக்கு விடுவோம், மீடியாவுக்கு விடுவோம். ஓகே, என்ன நோக்கம், எதை செஞ்சாலும் ரொம்ப வருத்தமான காரியம். இங்க புயல்ல இத்தனை பேர் இது பண்ணாங்க, இவ்வளவு பேருக்கு அது போச்சு இது போச்சு, 10 மூட்டை அரிசி கொடுக்கறதுக்கு என்ன பந்தா, ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு, போச்சே எல்லாமே போச்சே, ஏன் அப்படி நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது இவங்க உடனே? அது வந்து அக்கௌண்டபிலிட்டி. என்ன அக்கௌண்டபிலிட்டி,
பேனர் கட்டி கொண்டு போய் கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டியது அவசியம் என்ன? ஏன் நம்மளால வலது கை செய்யறதுக்கு இடது கை தெரியாம ஏன் நம்மளால கொடுக்க முடியல? அதான வசனத்தினுடைய கோட்பாடு. இன்னைக்கு எல்லா தலைகளை போயிட்டு இருக்கேன், அதனாலதான் ஆத்மாதாயம் நடக்க மாட்டேங்குது. காரணம் அதுதான். வை ரொம்ப யோசிக்கிறேன். ஏன் ஆண்டவர் இந்த பூமியில இருந்த பொழுது அவர் ட்ரெயின் பண்ண சீஷர்கள் ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? கலங்கி போனவன் இங்கே வந்துட்டான். ஏன் அந்த அந்த எஃபெக்ட் இல்ல? அந்த எஃபெக்டிவ்னஸ், வாட் இஸ் த லேக் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ்? காரணம் என்ன தெரியுமா? நம்ம வசனத்தை டோட்டலா விட்டு எங்கேயோ போய் நிக்கிறோம். ஒன்னுக்கு ஒரு காரணம் சொல்றேன். ஏன்பா ஆண்டவர் கால கழுவினார்? இந்த காலத்துல கால கழுவ முடியுமா? அது ஒரு சடங்கு மாதிரி, அது ஒரு பிரபலத்துக்காக தேடி விட்டுருந்தோம். அதெல்லாம் நம்மை எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தாழ்ந்து போகிறதுனால, நம்ம தாழ்மைப்படுத்துறதுனால ஒரு நாளும் குறைந்து போவதே இல்லை. இன்னைக்கு தீர்மானம், நான் வரை எனக்குள்ள அந்த ஒரு சின்ன துளி கூட என்ன இருக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. இயேசு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தன்னை தாழ்த்தி எப்படி பண்ணிருப்பார் நினைக்கிறீங்க? அவங்க காலுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருப்பாரா? கால்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரா? இன்னைக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் காலில் வந்து நம்ம என்ன பண்றோம்? வேணாம் சொல்றோம். நான் உங்களை மாதிரி மனுஷன் தான். ஆனால் தேவன் சீஷர்களுடைய கால்களை கழுவி அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? தாழ்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இது இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்யவே முடியாது. இன்னைக்கு பரிசேயருக்கும் ஆண்டவர் செய்யற ஊழியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பரிசேயர் செய்த ஊழியம் எப்படி செஞ்சாங்க? அதிகாரம் இல்லாம பேசினாங்க, என்னவோன்னு பேசினாங்க, போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் பேசும்போது அது வார்த்தைகள் ஒவ்வொன்றில் என்ன இருந்துச்சு? அதிகாரம். ஒவ்வொருத்தருக்கும் புரியுது, அப்படியே கிளியரா புரியுது. ஆண்டவர் பேசுறது அவங்க கிட்டே பேசுற மாதிரி இருக்குது, புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது, இவர்கள் யார் யாரெல்லாம் சுவர் போட்டு பிளாக் பண்ணாங்களா, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? டச் பண்றாரு. குஸ்தரோகி டச் பண்றாரு. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னை டச் பண்ண விடுறாரு. சமாரிய ஸ்திரீயோட பேசுறாரு. சகையோட வீட்டுக்கு போறாரு. ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமா இருந்ததுனால திரளான ஜனங்கள் ஆண்டவருக்கு பின்னாடி போனாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஓகே, மூன்றாவது காரியம், ஆண்டவர் தன்னையே தாழ்த்தினார். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 5-7. மேத்யூ சாப்டர் 23:5-7. செய்கிற நற்கிரிகள் எல்லாம் ஆண்டவர் போட்டு உடைச்சிட்டார் பாருங்க. செய்கிறது எல்லாமே எதுக்குதான் செய்யறாங்க? மனுஷன் பார்க்கணுங்க, மனுஷன் அப்ரிசியேட் பண்ணுங்க, மனுஷன் குட்னு சொல்லுங்க. அதுக்காக தான் அவர்கள் என்ன பண்றாங்க? செய்கிறார்கள். உயர்த்துவார். முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? ஊழியத்துக்கும் வித்தியாசம் என்ன? முதலாவது அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கம் பண்ணார். இரண்டாவது மனதுருக்கம் உள்ளவராய் இருந்தார். அவர்கள் ரொம்ப பிரஸ்டீஜ் பார்த்துட்டு இருந்தாங்க, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. மனதுருக்கம் உள்ளவர். மூன்றாவது, ஆண்டவர் எப்படி இருந்தாருங்க? தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நான்காவது, வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:22. மூன்றாம் நாள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பாடுபட போறேன், மறிக்க போறேன், அதோட நிறுத்தல, திருப்பி என்ன பண்ண போறேன்? மூன்றாம் நாள் உயிரோட எழுப்ப போறேன் அப்படிங்கிறாரு. இவன் மூணு நாள் கூட காத்திருக்கிறதுக்கு ரெடி இல்ல. அதனால இவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு சொல்லுங்களேன், என்ன சொல்றாரு? இது உமக்கு நேரடி. எப்படி சொன்னாருங்க? அத கடிந்து கொண்டு சொன்னார். அப்புறம் எப்படி சொன்னாரு? என்னங்க? தனியா கூட்டிட்டு போய் சொல்றாரு. ஏங்க தனியா கூட்டிட்டு போனாரு?
சீஷர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறார். என்ன போதிச்சுட்டு இருக்கிறாரு? நான் என்ன பண்ண போறேன்? பாடுபடணும். நான் என்ன பண்ண போறேன்? மறிக்க போறேன். மூணாம் நாள் உயிரோடு எழும்ப போறேன் அப்படின்னு போதிச்சுட்டு இருக்கிறார் இல்லையா. பேச பேச பேதுரு என்ன பண்றாரு? எதுக்கு தனியா கூட்டு போறாரு? பில்டப் சொல்லுமா? இவங்க யாருக்குமே உங்க மேல அக்கறை கிடையாது ஆண்டவரே, எனக்கு மட்டும்தான் உங்க மேல என்ன இருக்குது? அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? தனியா கூட்டிட்டு போறாரு. எங்க எப்போ யார் உங்களை தனியா கூட்டு போனா கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு சகோதரர் நான் கேட்டேன், என்னப்பா வர வர உங்க நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமா போயிட்டு இருக்குது, நல்லா இருந்தது ஏன் இப்படி ஆயிட்டே வர்றது அப்படின்னு. இல்லையே நல்லா தான் இருக்கிறேன். இல்ல இல்ல. அப்புறம் நான் ஒரு ஒரு காரியத்தை நான் கவனிச்சு நான் சொன்னேன், சில தேவையில்லாத இடங்கள்ல தனியா நின்று பேசுறது பார்த்தேன். ஆமா ஆமா, நான் கொஞ்ச நாளாவே நான் தனியா நின்று சில காரியங்களை பேசிட்டு இருக்கேன். அப்ப இப்படிதான் ஆகும். இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு போய் எல்லாருக்கும் இருக்கிறத விட எனக்கு உங்களுக்கு என்ன, உங்க மேல என்ன இருக்குது? அதிகமான ஆக்கிற. ஒருவேளை இதனாலதான் பேதுரு மூணு தடவை மத்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன், மத்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இவரை தனியா கூட்டு போகும்போது இல்லையா. பேதுருனுடைய காரியத்தை இப்ப ஆண்டவர் கவனிக்கிறாரு. ஆண்டவர் கவனிச்சோன்னா ஆண்டவருடைய பதில் என்ன, ரிப்ளை என்ன? அப்பால இப்போ சாத்தான். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இது ஒரு கடுமையான வார்த்தைல ஒரு ஒரு மேய்ப்பன் தன்னுடைய சீஷனை பார்த்து, ஒரு ஆண்டவர் தன்னுடைய சீஷனை பார்த்து பேசுகிற கடுமையான வார்த்தை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்தினார்? பேதுரு போய் இடத்துல போய் உட்காரு அப்படின்னு சொல்லல அவர். பேதுரு சும்மாருன்னு சொல்லல. ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்கல. ஒரே வார்த்தை சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே. ஏன் இப்படி பேசினார் ஆண்டவர்? அவருடைய கவனம், அவருடைய திட்டம் அதுல இருந்து அவரை டைவர்ட் பண்றதுக்கு யாருக்குமே ஆண்டவர் என்ன பண்ணல, இடமே கொடுக்கல. அதுலதான் ரொம்ப கோவப்பட்டார். ரொம்ப கோவப்பட்டார். ஏன் ஆலயத்துல கோவப்பட்டாரு? அந்த தேவாலயம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறல, தேவ திட்டம் அங்கே நிறைவேறாமல் இருக்கிறது என்பதை கண்டுதான் ஆண்டவர் கோவப்பட்டார். இயேசு கிறிஸ்து கோவப்பட்டதனுடைய வெறு சுகர் சில இடங்கள், ஒரு இடம் இது தேவனுடைய ஆலயம். ஏன் கோவப்பட்டார் தெரியுமா? தேவ திட்டம் அங்கே குலைக்கப்படுகிறது, தேவ திட்டம் அங்கு நிறைவேறவில்லை, ஆண்டவர் கோவம் வருது. இங்கே ஆண்டவரிடத்துல வந்து பேதுரு தன்னை ரொம்ப நேசிக்கிறவனாய் கூலர்கான தனியா அழைச்சு கொண்டு போய் சொல்றான், உமக்கு இது என்ன பண்ணக்கூடாது, நேரிட கூடாது. நான் இதற்காகவே வந்திருக்கேன், அதனால நான் இதை பத்தி என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட. அந்த போக்கஸ் ஆலயத்துக்குள்ள நம்ம வந்தோம்னு சொன்னா அந்த கவனம் நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கணும். ஆலயத்துல என்ன ஊழியம் செய்யறோம், நம்ம ஹெல்ப் பண்றோம், அது செகண்டரி. முதலாவது நம்முடைய நோக்கம் எதற்காக தேவன் இங்க என்ன கொண்டு வந்திருக்கிறார். நான் உள்ள வந்த மாதிரி வெளியே என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. உள்ள வரும்போது ஜபத்தோட என்ன பண்ணணும், வரணும். அதே நேரத்தில் ஒருத்தர் தனியா நம்மளை கூப்பிடுறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணுங்க, போங்க. எதுக்காக சொல்லு, எது சொன்னாலும் இங்கே சொல்லுங்க, சபையில சொல்லுங்க. ஏன் தனியா கூட்டிட்டு போகணும், ஏன் தனியா பேசணும், நாளைக்கு வந்து தனியா பாக்குறேன். சிலருடைய ஆக்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி இந்த நீங்க ஆண்டவருடைய கிருபை கண் எல்லாம் அப்படியே கண்ணில் காட்டிடுறேன் அப்படின்ட்டு போயிருவாங்க. அந்த கை அப்படியே காதல் அப்படி அப்படி அப்படின்ட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிருவாங்க. ஏன் அந்த மறைமுகம், ஏன் அந்த ஒளிவு மறைவு? தேவையே இல்லையா, டைரக்டா பேசலாமே. அப்போ அங்கே இவர்களுடைய மனசாட்சியை சொல்லுகிறது, இவர்கள் செய்கிறது தவறான காரியம். அதனாலதான் மறைத்து செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஆண்டவரை கூட்டு சொன்ன ஆண்டவர் ஒரே போடு போட்டார், ஏன்னா பின்னாடி போ சாத்தானே. கொஞ்சம் முன்னாடிதான் ஆண்டவர் நான் அப்ரிசியேட் பண்ணாருங்க, கொஞ்சம் பறந்துட்டார், கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து ஆண்டவர் தட்டு தட்டி விட்டார், போ போ அப்படின்ட்டார். இன்னொரு காரியங்களை பாருங்களே, யோவான் எழுந்த சுவிசேஷம் 6:15, யோவான் எழுந்த சுவிசேஷம் 6:15. இங்க என்ன வாசிக்கிறோம், ஜான் சாப்டர் 6:15, இயேசுவை ராஜாவாக்கும்படி பிடித்து போகிறதுக்காக மனுஷர் என்ன பண்றாங்க, பிளான் பண்ணிட்டாங்க. They want to make him king. இயேசுவை ராஜாவாக்க வேண்டும் அவங்க நினைக்கிறாங்க. இவர் வந்துட்டாருன்னா சால்வ் ஆயிரும், இவர் இப்படியா ராஜா வாக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது வசனம் அழகாய் சொல்லுகிறது, இயேசு என்ன பண்ணாரா,
அவர்களுக்கு விலகி என்ன பண்ணாரு? ஆமா, மறுபடியும் விலகி. அதனால கவனிக்கணும், மறுபடியும் விலகி அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப இயேசு தன்னையே தனிமைப்படுத்தி தேவனோடு கூட நேரத்தை என்ன பண்ணிட்டே இருந்தாரு? செலவிட்டு கொண்டே இருந்தார். ஏன் தெரியுமா? திருப்பி திருப்பி அப்படி உட்காந்து இருந்தாரு. அந்த ஃபோக்கஸ் மாறவே கூடாது, அந்த கவனம் திரும்பவே கூடாது. கவனிக்கணும், ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்முடைய கவனத்தை எந்த மனுஷனோ எந்த மனுஷ சக்தியோ சத்ருவோ திருப்ப கூடாது என்று ஜெபித்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நிலைத்திருக்க முடியும். நான் வர்றது எதுக்கு? வசனத்தை கேட்பது. நான் வருகிறது எதற்கு? சீஷனாய் மாறுவது. வருவது எதற்கு? கத்தருக்காக ஊழியர் செய்ய வருவது. இது யோசிச்சுட்டே வரணுங்க. அந்த ஃபோக்கஸ் திரும்ப 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 நம்ம கவனத்தை சரி பண்ணி கொண்டு இல்லாமல் இருந்தால் நம்ம விட்டுருவோம், மிஸ் ஆயிடுவோம். நம்ம இன்னைக்கு நல்லா பாடுறீங்க, பாடுங்க அப்படின்னு மைக்க கொடுத்த உடனே பயங்கர சந்தோஷம். கொஞ்சம் அப்படியே அந்த நடை உடைய பாவனைகள்ல கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணுவோம், மாறுமா? நல்லா போயிட்டு இருக்கும். இப்ப ஏதோ ஒரு காரணத்துல இந்த வாரம் மட்டும் நீங்க பாடாதீங்க, அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? வேற மாதிரி மாறி. நான் இத்தனை வருஷமா இங்க போறேன், நான் இத்தனை எல்லா இடங்களில் ஏற்படுற குழப்பம் இதுதானே? என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அங்க? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, அவங்க கவனம் செதறி போயிடுச்சு. எதுக்காக உள்ள வந்தோம்? எதுக்காக கத்துறோம்? பாடுறதுக்காண்டவர் கூட்டம் வந்தார் உள்ள. கால் கழுவதற்கு நம்ம ஆயத்தமா இருந்தால் தான் கத்துடைய சீஷனா நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்க முடியாது. யோசிச்சுதான் இருக்கணும், கரெக்ட் பண்ணிட்டே போக்கஸ் திருப்பிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே உள்ள வரும்போது, எவ்ரி டைம் யூ என்டர் த சர்ச், யூ ப்ரே அண்ட் டெல் த லார்ட், லார்ட் ஐ ஹவ் கம் ஹியர் வித் அ பர்பஸ் தட் ஃபோக்கஸ் ஷுட் நெவர் சேஞ்ச். வர்றது ஒரு நோக்கம் ஆண்டவர். அந்த நோக்கம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? மாறவே கூடாது ஆண்டவர். அந்த நோக்கம் மாறவே கூடாது. அது ஆண்டவர் அதான் செஞ்சுட்டே இருந்தார். பாருங்க, பேதுரு பேசும்போதும் ஆண்டவர் அவனை அதட்டினது காரணம் அதுதான். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் நோக்கத்தையே மாற்றுவதற்கு அவன் என்ன செய்யறான்? முயற்சி செய்கிறான். பிசாசனுடைய வேலையா தானே? உண்மையே பேச மாட்டான், பொய்யே பேசுவான் இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் இருந்ததை விட நல்லா கவனிக்கணும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவ பிரசன்னத்தில் இருந்தது போல அதை விட பர்ஃபெக்ட் ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் தி பர்ஃபெக்ட் சிச்சுவேஷன். இருக்கிறதுலே முழுமை அடைந்த ஒரு சூழ்நிலை அதுதான். இருக்கிறதுலே உன்னதமான அனுபவம் அதுதான். ஆனா அதுக்குள்ளேயே பிசாசு உள்ள போய் சேட்டை பண்ணானா, இந்த உலகத்துல அவன் செய்யறதுக்கு ஏமாத்திரம் இல்லையா? யோசிச்சு பாருங்க என்ன நடந்துச்சு. இதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன நடந்தது அங்க? ஆதாவுக்கு ஏவாளுக்கு தேவன் எல்லாத்தையும் கொடுத்திருந்தார். ஆனால் பிசாசு ஒரு சந்தேகத்தை அவன் மனசுல விதைக்கிறான். தேவன் உனக்கு இன்னும் சில காரியங்களை விலக்கி வைத்திருக்கிறார், அதனாலதான் இந்த பழத்தை என்ன பண்ணாத, சாப்பிட. அவனுடைய ஐடியா என்ன தெரியுமா? இவன் பேசுகிற வரைக்கும் சாத்தான் யார் காலு கீழே இருக்கான்? மனுஷனுடைய காலு கீழே இருக்காங்க. He's under the feet. ஆனா இவங்களுக்கு தெரியல. அவன் எதுக்கு வந்து பேசுறான் அப்படின்னா, இவர்களை அவன் காலடியில கொண்டு வருகிறதற்காக அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பேசிட்டு இருக்கிறான். ஏமாந்துட்டாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது அழகான அந்த கதை படிச்சிருக்கோம் இல்லையா? காக்கா காக்கா அழகா இருக்க ஒரு பாட்டு பாடு, வாயில இருக்க விட போச்சு. அத்தான் கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் பவுல் சொல்றாரு, உன் விசுவாசத்தை காத்துக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை காத்துக்கொள். போலீஸ்ல அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க, பர்சு ஜாக்கிரத, பர்சு ஜாக்கிரத அப்படின்னு என்ன அர்த்தம்? பிற்பகல் அடிக்கிறோம், பக்கத்துல நிக்கிறான், ஜாக்கிரத. பஸ்ல நீங்க ஏறும்போது கண்டக்டர் சொல்லுவாரு, தம்பி அங்க நிக்காதப்பா உள்ள வந்துரு அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்து சொல்லுவாரு. சொன்னாருன்னா அவருக்கு தெரியும் அங்க பக்கத்துல யார் நிக்கிறா, பிற்பாக்கெட் நிக்கிறான். நம்மளால அப்படியே அந்த காத்து வாங்குறதுக்காக அப்படியே தொங்கிட்டு போனா இறங்கும் போது என்ன இருக்காது? பஸ் இருக்காது. அவ்வளவுதான். எச்சரிப்பின் சத்தத்தை என்ன பண்ணணும்? கேட்டுக்கொண்டு நம்மளை ஜாக்கிரதைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் அவங்க எச்சரிக்கிறாங்க. ஆண்டவர் இவ்வளவு சொல்லியும் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, அதுல மிஸ் ஆயிட்டாங்க பாருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம இன்னைக்கு உள்ள நம்ம விருப்பம் என்ன தெரியுமா? இங்கிருந்து போமா நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க இந்த இடத்துல இருந்தால் நீங்க எப்படி ஊழியம் செய்வீங்களோ அது மாதிரி நான் ஊழியம் செய்யணும். அதுக்கு நான்கு காரியங்கள் சொன்னேன், அவசியமானது. முதலாவது அதிகாரம். அதிகாரம் எப்போ வரும்னா, சொல்றதை செய்யும் போது, செய்வதை சொல்லும் போது வரும். ரெண்டாவது என்ன வேணும்?
மனதுருக்கம் வேணும். பிறருடைய கஷ்டத்தை பார்க்கும்போது என் கஷ்டத்தை போல நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கும் போது நான் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பிரச்சனை என் பிரச்சனையா நான் நினைச்சு, அவங்க பிள்ளைக்கு இருக்கிற கஷ்டம் என் பிள்ளைக்கு இருக்கிற கஷ்டம் மாதிரி நினைச்சு, அவங்க வேலையில் இருக்கிற கஷ்டம் என் வேலையில் இருக்கிற கஷ்டம் மாதிரி நினைச்சனா என்னால எப்படி ஜெபிப்போம்? அப்படி நாம ஜெபிக்கிறோம். அதான் கம்பாஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவோட மனதுருக்கம். மூன்றாவது தாழ்மை. தன்னே தாழ்த்தினார். அவரே இவ்வளவு தாழ்ந்து வரணும், நம்ம எல்லாம் எந்த மூளைக்குங்க, நம்ம எப்படி இருக்கணும்? ஆமா. நான்காவது காரியம் என்ன? தேவ திட்டத்தை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. எதுக்காக நாங்க சபைக்குள்ள வேண்டியிருக்கணும்? அந்த நோக்கம், தி பர்பஸ், அதை நீங்க முன்னாடி வச்சுட்டே இருக்கணும். அதை வச்சுட்டே இருக்கணும். எதுக்காக உள்ள வந்திருக்கேன் அப்படின்னும் போது யாருமே அந்த போக்கஸ்ல கரெக்டா இருந்தா யாருமே நம்மள திசை திருப்பவே முடியாது. ஒருத்தர் நம்மளை அசைக்கவே முடியாதுங்க. ஆண்டவரே ட்ரை பண்ணாலும் நம்மளை ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ண மாட்டானா? ஒருத்தர் விதிவிலக்கு வைக்க மாட்டாங்க. இயேசுவை விதிவிலக்காக வைக்கவில்லை பிசாசு நினைச்சு, இவரே நான் தட்டி விட்டுருவேன் நினைச்சு. யாரை பயன்படுத்துக்கலாம்? வெளியிருந்து ஒருத்தரை கொண்டு வந்து பேசல, பரிசேரனை கொண்டு பேசல, சதுசேனை கொண்டு பேசல, அவருடைய சொந்த சீஷன் இவர் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனை பிசாசு எடுத்து பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்? அங்க ஆண்டவர் ஒரே அடி அடிக்கிறார். ஒண்ணு நோ காம்ப்ரமைஸ். பேதுரு இதெல்லாம் பேசல, உங்க பின்னாடி இப்ப வேலை செய்து பிசாசு போ பிசாசு என்றார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடுத்த முறை ஜனங்களாக பெரிய பிரஷர் வந்துட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ண, மீண்டும் மறுபடியும் விலகி. அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஜபிக்க போகும்போது எதுக்கு போறாரு தெரியுமா? அந்த நோக்கம், அப்பா நான் வந்து நோக்கம் மிஸ் ஆயிடக்கூடாது, நான் இன்னைக்கு என்ன சொல்லணும், நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க, அதை மட்டும் நான் என்ன பண்றேன், செய்யறேன். அதுதான் இப்படி நாம் செய்தால் நான் சொல்றேன், ஒரு ஆத்துமால ரெண்டு ஆத்துமால ஆயிரம் கணக்கான ஜனங்களை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்துறவங்களா நம்ம இருப்போம். போற இடத்துல எல்லாம் ரட்சிப்பு உண்டாங்க. நான் விரும்புற ஆண்டவர் சொன்னார்ல, கால் மீதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன்ட்டு. எந்த வீட்டுக்குள்ள போனாலும் ஆண்டவர் இந்த வீட்டை தாங்க, இந்த வீட்டுல இருக்க மக்கள் ரட்சிக்கப்படணும், உங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த கிருபை எனக்கு தாங்க, பாரத்தை எனக்கு தாங்க. நீங்க யோசிச்சு போய் பாருங்க, ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள போனா சூழ்நிலை மாறுமோ மாறாதா? மாறுமே. மாமியார் ஜாவ ஜரமா கிடக்குறாங்க, ஆண்டவர் போனால் மாறிச்சுல, அவங்க எழுச்சி உட்காந்து படிவடை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. ஏசு அந்த வீட்டுக்குள்ள போறாரு, அந்த வீட்டுக்குள்ள கூறதான் போச்சு, ஆனா ஒருத்தர் நடக்க முடியாத நடந்துட்டான் இல்லையா? சோ கத்தர் எங்க போனாலும் ஒரு மாற்றம் வரும். அவர் என்னை அனுப்புகிறார், நான் போற இடத்துல என்ன வரணும், கத்தருக்கு ஏற்ற மாற்றங்கள் அங்கே வர வேண்டும். ஆண்டவர் செய்யறது போல இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளுகிற காரணம், ஆண்டவரை போல ஒருவேளை ஒரு நாள் ஃபுல்லா ஆண்டவர் என் இடத்துல இருந்தாருன்னா ஆண்டவர் என்னென்ன செய்வாரோ அதை மட்டும்தான் செய்யணும். அவர் என்ன செய்ய மாட்டாரோ அதை என்ன பண்ணக்கூடாது, அதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம எல்லாம் என்ன ஆயிரும், மனுஷர்களை பிடிக்கிறவர்களை மாறிவிடும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறும். இல்ல கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சு, ஆயிரம் வீடுகளை சம்பாதிச்சு என்ன பண்ணாலும் ஆண்டவருக்கு முன்னால எல்லாம் ஒரு பெரிய முட்டை தான், ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆத்மாவை அகிலும் ஆயத்தப்படுத்தவில்லை என்று சொன்னா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே டிசம்பர் மாசம் இருக்குன்னு 45 நாள் இருக்கு, அதுக்குள்ள ஒருத்தரையாவது என்ன பண்ணணும், ஆதாயப்படுத்தணும். சிம்பிள், இது சொல்றேன் பாருங்க, வசனத்தை போடுங்க, இதுல போடுங்க, உங்க வசனத்துல ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு வர்ற வசனத்தை பிறருக்கு அனுப்புங்க, உங்க நண்பர்கள் யாராவது ஒரு நாள் சாயங்காலத்துல வாங்க, கூட்டிட்டு வாங்க. ஏன் நம்மளால செய்ய முடியல, முயற்சிகளை ஏன் நம்ம எடுக்க முடியல? சரி, நான் வர்றதே பெரிய விஷயம், இல்ல இன்னொருத்தர் வேறையா யோசிங்க. தேவையில்லாம நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களை குறித்த கணக்கு யார்கிட்ட நம்ம கேட்க போறார் ஆண்டவர்? கண்டிப்பா நம்ம கேட்பாரு. சோ இன்னைக்கு அந்த தீர்மானம் எடுத்து, இயேசுவை போல நான் மாற வேண்டும், இயேசுவை போல ஊழியம் செய்யணும். அப்படி இருந்தால் நிறைய பேர், நம்ம நோக்கம் சரியா இருக்கு, நம்ம பெருமை கிடையாது இல்லையா, நம்ம மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக செய்யறது கிடையாது, அவர் பார்த்தா போதும், அவர் என்ன கனம் பண்ணா போதும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஆண்டவர் கிரியை செய்வாரே, நோக்கம் சரியா இருக்கு இல்லையா? அதுலதான் எல்லா இடத்துல அடிப்படுது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் நோக்கத்தை சரிப்படுத்துறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, உங்க நாம மகிமைப்படட்டும். சமணோமா. மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல இரவு நேரத்தில் தேவ சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி. அப்பா நீங்க எப்படி ஊழியம் செஞ்சீங்களோ அந்த மாடலை நாங்க பின்பற்றணும் ஆண்டவரே. பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள் அவங்களுடைய காரியங்கள்லாம் வித்தியாசமா இருந்துச்சு, நாங்க அதை பின்பற்ற கூடாது ஆண்டவரே. உங்க சித்தத்தை, உங்க விருப்பத்தை நீங்க எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி நாங்க செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்தி துதிக்கிறோம்.
எங்களுடைய வார்த்தைகள் அதிகாரம் உள்ளதா இருக்கட்டும் சுவாமி. எங்களுடைய உள்ளம் மனது உருக்கம் நிறைந்ததா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய மனதிலே தேவனுக்கு இருந்த அந்த தாழ்மை ஆண்டவரே, நீர் வாழ்ந்து காட்டின அந்த தாழ்மை எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை எங்கள் சிந்தனைகளை விட்டு தவற விடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக மக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருஷம் முடிவதற்கு முன்பதாக ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனுஷனையாவது ஒரு மனுஷியாவது கர்த்தருக்குள் நாங்கள் ஆதாயப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை தருவீராக, அந்த பாரத்தை தருவீராக, அந்த ஜப வாஞ்சியை தருவீராக. எப்பொழுதெல்லாம் சத்ரு எங்களை சோதிக்கிறானோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் தனிமைப்படுத்தி உமை நோக்கி பார்த்து அந்த ஆண்டவரே நோக்கத்தை நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கரங்களிலே கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே. நீங்க சொன்னது வாண்டை பின்பற்றி வாண்டு சொன்னீங்க, நாங்கள் எல்லாரும் பின்பற்றி இருக்கிறோம் சுவாமி. எங்களை நீர் மாற்றும் மனுஷர்களை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்துகிறவர்களாய் இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.